இப்போ வெஜிடேரியன் ஃபிஷ் செய்து காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு ஐத்தம் பருப்பை ஊற வச்சு உப்பு போட்டு மிக்சில் அரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். பூண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன். பன்னீர் கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலர போகிறேன். இப்போ பயத்தம் மாவை ஒரு பவுலில் போட போகிறேன். இதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பன்னீர் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்துக்க போகிறேன். இப்போ நச்சு கீரை வச்சுருக்கேன். அந்த கீரையில் வச்சு சுருட்ட போகிறேன். இது நச்சுக்கீரை. அதில் இந்த மாவை வச்சு சுருட்டு போகிறேன். இன்னொரு எல்லா கீரையிலையும் அந்த மாவை வச்சு சுருட்டு போகிறேன். அந்த மாவை வச்சு சுருட்டி விட்டுருக்கேன். அரைச்சி வச்ச மாவை இந்த கீரையில் வச்சு சுருட்டி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது ஒரு தட்டில் இதெல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். வேக வைக்க போகிறேன். எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு இப்படி குத்தி பாருங்கள். அது குத்துட்டா மாவு இல்லாமல் இருந்தால் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கத்தியில் மாவு ஒட்டலை பாருங்கள். இது மாதிரி ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இதை துண்டு துண்டாக கட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தோசை தவாக்கல் தோசை கல்லில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக 4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல போட்டு நல்லா வெந்ததை இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். தட்டில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். பண்ணி காட்டுறேன். நீங்கள் செய்து பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.